ஒரு பெரிய ஹீரோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூஸ்பம்ஸ் ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு பெரிய இயக்குனரும் இன்னொரு பெரிய ஹீரோவும் சேரும்போது அந்த கூட்டணிக்கான எதிர்பார்ப்பை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படி ரசிகர்கள் தங்களுக்கு வந்து ஒரு அட்டகாசமான விருந்து காத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த படங்களை வந்து எப்படா வரும், எப்போ ஷூட்டிங் போவாங்க, எப்போ வந்து ஆரம்பிப்பாங்க, எப்போ டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் அப்படின்னு அந்த படம் சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஏங்குவாங்க. அதற்கு காரணம் அந்த வித்தியாசமான ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டே இல்லை அப்படின்னா அந்த ரசிகர்கள் எவ்வளவு டயர்டாவாங்க. ஸோ அது குறித்து பல ஹீரோக்கள் பல விதமான சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது. அதாவது என்னென்னா நமக்கே தெரியும், அதாவது கமல் கூட ஹெச் வினோத் இணையாரு, ஹெச் வினோத் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்கிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு துணிவு படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரியே கமல் ஆஃபீஸில் அவர் உட்காந்து கதை பண்ண ஆரம்பித்தார். ஸோ ரொம்ப நாளாக 6 மாதத்துக்கு மேலேயும் அனௌன்ஸ்மெண்ட் வரலையே அப்படின்னு ரசிகர்கள் இயங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கமல் ஹெச் வினோத் படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸோட. ஸோ புரட்சிகரமான ஒரு படமாக இருக்கும், ஒரு அரசியல் கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் லுக்கின் போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு பார்த்தா ஹெச் வினோத் அந்த படத்தை விட்டு விலகிறாரு அப்படிங்கிற தகவல் வச்சு என்ன காரணம்னா கமல் அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற தகவல் வச்சு ரசிகர்லாம் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. எப்பா அவருக்காக 1 வருஷம் ஆஃபீஸ் போட்டு கொடுத்து அவர் வந்து இலச்சி இலச்சி கதை பண்ணி வேற எந்த ஹீரோவுக்கும் போகாமல் உங்களை வச்சு கதை பண்ணால் இப்போ 1 வருஷம் கழித்து இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் அது நியாயமா அப்படின்னு சொல்லி கமலை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹெச் வினோத் வந்து தனுஷுக்கு கமிட் ஆகி அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்தார்னு வச்சிங்களேன், தளபதி 6 இயர் பண்ணுறாரு. இப்போ அதே மாதிரியே கமலஹாசன் தரப்பிலிருந்து இன்னொரு படம் ட்ராப் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ரசிகர்கள் இதனால் பயங்கர சோர்வு அடைஞ்சிட்டாங்க. அது என்ன படம்னா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு சகோதரர்கள் இயக்கத்தில் கமலஹாசன் ஒரு படம் நடிக்கிறதா கமல் தரப்புலேருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது முறையாக ஹெச் வினோத் படம் மாதிரியே. அது வந்து படம் முழுக்க அதிரடி ஆக்ஷன் படம் தான், ஒரு ஜான்விக் ஸ்டைலில் வந்து படம் முழுக்க ஃபைட்டு தான் அப்படின்னு கமல் தான் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறாங்க அப்படிலாம் தகவல் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த படமும் ட்ராப் அப்படிங்கிற தகவல் அரசு முரசலாக ஓடிட்டுருக்கு. அதில் காரணமும் கமல் தான் இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வேணாம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி தான் ஹெச் வினோத்தோட ப்ராஜெக்ட்டும் அஃபீஷியலாக அது வந்து ட்ராப் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அன்பறிவு மாஸ்டர்ஸோட இந்த படமும் இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படமும் ட்ராப் தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரசிகர்களுக்கு இருக்குது. கமல் அவர்கள் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணால் அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்கிற வழியை பார்க்கணும், இல்லை அந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணாமையே அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஷூட்டிங் போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடினா அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணால் போதும், ஆனால் அதற்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 3 மாதம் 6 மாதம் கழித்து இப்போதைய கமிட்மெண்ட்னால் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை விளக்குறது நிச்சயமாக வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு தான் சினிமா ரசிகர்களும் ஆர்வர்களும் சொல்கிறாங்க. கமலஹாசன் அவர்கள் இனிவரும் படங்கள்லையாவது ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணால் அந்த படத்தில் வந்து நிச்சயமாக நடிக்கணும், அந்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட வேண்டுகோளாகவும் இருக்குது.